இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு தீரு பட்டணத்தின் சுற்றுப்புறத்திற்கு சென்றார். அவர் ஒரு வீட்டிற்குள் போய் தான் அங்கு இருப்பதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டுமென்று விரும்பினார். ஆயினும் அவர் அங்கிருப்பதை மறைக்க முடியவில்லை. ஒரு பெண் அவரை குறித்து கேள்விப்பட்ட உடனேயே அவரிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அவளது சிறிய மகளை ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அவள் சீரோபேனிக்கியாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு கிரேக்க பெண். தனது மகளில் இருக்கும் அந்த பேயை துரத்தி விடும்படி அவள் இயேசுவை கெஞ்சி கேட்டாள். அவர் அவளிடம், முதலில் பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டியதை சாப்பிடட்டும், ஏனெனில் பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியல்ல என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, ஆயினும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்கள் பிள்ளைகள் செந்தும் உணவுத் துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தாள். அப்பொழுது அவர் அவளிடம், உனது இந்த பதிலே போதும், நீ போகலாம், அந்த பேய் உன் மகளை விட்டு போய்விட்டது என்றார். அப்படியே அவள் வீட்டிற்கு போய் தனது பிள்ளை படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டாள். பேய் அவளை விட்டு போயிருந்தது.